முக்கிய செய்திகள் அதானி குழும நிதி முறைகேடு வழக்கு விசாரணை மத்திய அரசின் பரிந்துரையை ஏற்க உச்ச நீதிமன்றம் மறுப்பு ஷிண்டே தலைமையிலான சிவசேனாவே சட்டப்பூர்வமானது வில் அம்பு சின்னத்தை ஒதுக்கி அங்கீகரித்தது தேர்தல் ஆணையம் பிபிசி செய்தி நிறுவனம் முறையாக வரி செலுத்தவில்லை மூன்று நாட்கள் சோதனைக்குப் பின் வருமான வரித்துறை குற்றச்சாட்டு கர்நாடக வனத்துறையார் சுட்டுக் கொல்லப்பட்டார் தமிழக மீனவர் ஐந்து லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க ஸ்டாலின் உத்தரவு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் பிரச்சாரம் தீவிரம் ஜாதி அடிப்படையில் வாக்களிக்குமாறு எடப்பாடி கடிதம் எழுதியதால் சர்ச்சை வணக்கம் வணக்கம் அதானி குழும நிதி முறைகேடு வழக்கில் மத்திய அரசின் பரிந்துரை கடிதத்தை ஏற்க மறுத்த உச்சநீதிமன்றம் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் நீதிமன்றமே குழு அமைக்கும் என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது இந்திய பங்குச்சந்தையில் அதானி குழுமம் நிதி முறைகேட்டில் ஈடுபட்டதாக அமெரிக்காவைச் சேர்ந்த ஹிண்டன்பர்க் நிறுவனம் சில வாரங்களுக்கு முன்பு குற்றம் சாட்டியது இது தொடர்பாக இந்நிறுவனம் வெளியிட்ட ஆய்வறிக்கையை அடுத்து அதானி குழுமத்தின் மதிப்பு நூறு பில்லியன் டாலர் அளவுக்கு சரிந்தது பங்குச்சந்தையில் நடைபெறும் நிதி பரிவர்த்தனையை கண்காணிக்கும் மத்திய அரசின் அமைப்பான செபி முறையாக செயல்படாததே இதுபோன்ற முறைகேடுகளுக்கு காரணம் என குற்றச்சாட்டு எழுந்தது செபியின் குறைபாடுகளை களைவதற்கான பரிந்துரைகளை அளிக்க உச்ச உச்சநீதிமன்றம் நிபுணர் குழு அமைக்க வேண்டும் என்றும் கோரி தொடரப்பட்ட மனுக்கள் தலைமை நீதிபதி திரு சந்திரசூட் நீதிபதிகள் திரு நரசிம்மா திரு பர்த்திவாலா ஆகியோர் முன்பு நேற்று விசாரணைக்கு வந்தது அப்போது மனுதாரர்கள் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் திரு பிரசாந்த் பூஷன் ஹிண்டர்பர்க் அறிக்கை அடிப்படையில் அதானி நிறுவனத்தில் முறைகேடுகள் மற்றும் சந்தை அளவில் தவறுகள் நடைபெற்றுள்ளதா என்பதை பற்றி விரிவாக விசாரிக்குமாறு கோரிக்கை வைத்தார் மத்திய அரசு சார்பில் ஆஜரான சொலிசிட்டர் ஜெனரல் திரு துஷார் மேத்தா மத்திய அரசு மற்றும் செபியின் பரிந்துரைகள் அடங்கிய சீலிடப்பட்ட கவரை நீதிபதிகளிடம் வழங்கினார் பங்கு சந்தைகளில் முதலீடு செய்திருப்பவர்களுக்கு பாதிப்பு ஏற்படாதவாறு நிபுணர் குழு அமைப்பது தொடர்பாக சில பரிந்துரைகளை அரசு அதில் தெரிவித்திருப்பதாக அவர் கூறினார் பரிந்துரை கடிதத்தை ஏற்க மறுத்த நீதிபதிகள் நீதிமன்றமே விசாரணை குழுவை உறுதி செய்யும் என தெரிவித்தனர் இந்த விவகாரத்தில் முதலீட்டாளர்களின் நலன் கருதி வெளிப்படைத் தன்மையை உறுதிப்படுத்த தாங்கள் விரும்புவதாக நீதிபதிகள் தெரிவித்தனர் உச்ச உச்சநீதிமன்றம் அமைக்கும் நிபுணர்கள் குழுவுக்கு சம்பந்தப்பட்ட அனைத்து துறை அதிகாரிகளும் முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று கூறிய நீதிபதிகள் வழக்கு விசாரணையை ஒத்திவைத்தனர் மகாராஷ்டிர முதலமைச்சர் திரு ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனா கட்சிதான் சட்டப்பூர்வ சிவசேனா என தேர்தல் ஆணையம் அறிவித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மகாராஷ்டிரா மாநிலத்தில் சிவசேனா தலைவர் திரு உத்தவ் தாக்கரே தலைமையில் தேசியவாத காங்கிரஸ் காங்கிரஸ் கட்சிகள் இணைந்த மகா விகாஸ் கூட்டணி ஆட்சி நடந்து வந்தது இந்த கூட்டணி குறித்து அதிருப்தி தெரிவித்த சிவசேனாவின் மூத்த தலைவரும் அமைச்சருமான திரு ஏக்நாத் சிண்டே தமது ஆதரவு எம்எல்ஏக்களை பாஜக ஆளும் மாநிலங்களில் உள்ள சொகுசு ஹோட்டல்களில் தங்க வைத்தார் இதனால் திரு உத்தவ் தாக்கரே ஆட்சிக்கு கடும் நெருக்கடி ஏற்பட்டது பெரும்பாலான எம்எல்ஏக்களை பக்கம் இடுத்த அவர் பாஜகவுடன் இணைந்து ஆட்சியை கைப்பற்றினார் அதனைத் தொடர்ந்து திரு ஏக்நாத் ஷிண்டே முதலமைச்சராகவும் முன்னாள் முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் துணை முதலமைச்சராகவும் பதவியேற்றனர் இதையடுத்து பெரும்பான்மை எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் தங்கள் பக்கம் இருப்பதாக கூறி சிவசேனாவின் அம்பு சின்னத்தை தமது அணிக்கு ஒதுக்கும்படி தேர்தல் ஆணையத்திடம் திரு ஷிண்டே கோரினார் இதேபோல் திரு உத்தவ் தாக்கரேவும் தாங்கள்தான் உண்மையான சிவசேனா என தேர்தல் ஆணையத்தில் தனது தரப்பு வாதத்தை முன்வைத்தாா் இதற்கிடையே அம்மாநில ஆளுநரின் நடவடிக்கையை எதிர்த்து திரு உத்தவ் தாக்கரே தரப்பு தொடர்ந்த வழக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வில் கடந்த வாரம் விசாரணைக்கு வந்தபோது நம்பிக்கை வாக்கெடுப்பில் திரு உத்தவ் தாக்கரே பங்கேற்காத போதே வழக்கு நீர்த்து போனதாக சொலிசிட்டர் ஜெனரல் திரு துஷார் மேத்தா கூறினார் அதனை ஏற்க மறுத்த தலைமை நீதிபதி வழக்கு எப்படி நீர்த்து போக முடியும் என கேள்வி எழுப்பினார் சிவசேனாவும் பாஜகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்குமாறு கூற ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை என்று கூறிய அவர் கட்சி சார்பின்றி ஆளுநர்கள் செயல்பட வேண்டும் என அறிவுறுத்தியிருந்தார் இந்த நிலையில் திரு ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனாதான் சட்டப்பூர்வமான சிவசேனா என்று கூறி கட்சியின் பெயர் மற்றும் அம்பு சின்னத்தை ஷிண்டே தரப்புக்கு வழங்கி தேர்தல் ஆணையம் உத்தரவு பிறப்பித்துள்ளது சிவசேனா கட்சி தொடர்பான வழக்கு வரும் இருபத்தி ஒராம் தேதி உச்சநீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்கு வரவுள்ள நிலையில் தேர்தல் ஆணையத்தின் அவசர அறிவிப்பு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தேர்தல் ஆணையத்தின் உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய உள்ளதாக திரு உத்தவ் தாக்கரே தரப்பு தெரிவித்தார் பிபிசி நிறுவனம் முறையாக வரி செலுத்தவில்லை என்றும் அந்த நிறுவனத்தில் நடைபெற்ற சோதனையில் முக்கிய ஆவணங்கள் சிக்கியதாகவும் வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது லண்டனை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் பிபிசி செய்தி நிறுவனம் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு குஜராத் கலவரத்தை தடுக்க அப்போதைய குஜராத் முதலமைச்சரும் தற்போதைய பிரதமருமான திரு மோடி எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறி இரண்டு ஆவணப்படங்களை வெளியிட்டது இதனைத் தொடர்ந்து டெல்லி மற்றும் மும்பை நகரங்களில் உள்ள பிபிசி அலுவலகங்களில் கடந்த பதினான்காம் தேதி முதல் தொடர்ந்து மூன்று நாட்கள் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர் இது தொடர்பாக வருமான வரித்துறை அளித்துள்ள விளக்கத்தில் பிபிசி அலுவலகங்களில் நடத்தப்பட்ட ஆய்வுகளில் பல்வேறு வருவாய் பிரிவுகளில் வரி செலுத்தப்படாதது கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிபிசியின் வருவாய் விவரங்கள் ஆங்கிலம் தவிர்த்த பிற மொழி ஒளிபரப்பு லாப விவரத்துடன் ஒத்துப்போகவில்லை என்றும் தொலைக்காட்சி வானொலி டிஜிட்டல் என பிபிசி செய்திகள் மூலம் வரும் வருவாயை கணக்கிடுவதில் விதி மீறல்கள் உள்ளதாகவும் இதற்கான பல்வேறு ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது இதற்கிடையே வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்தியாவில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தங்கள் ஊழியர்களை நிறுவனம் ஆதரிப்பதாகவும் அவர்கள் அச்சமின்றி செய்திகளை தொடர்ந்து வெளியிடுவார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது இந்தியாவிலும் அதற்கு அப்பாலும் தங்கள் நேயர்களுக்கு சேவை செய்வதில் பிபிசி நிறுவனம் உறுதியாக இருப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது கர்நாடக வனத்துறையால் சுட்டுக் கொல்லப்பட்ட தமிழக மீனவரின் குடும்பத்துக்கு ஐந்து லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்க முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் சேலம் மாவட்டம் மேட்டூரை அடுத்த கோவிந்தபாடியைச் சேர்ந்த ஏழு பேர் காவிரி ஆற்றில் மீன்பிடிக்க கடந்த பதினான்காம் தேதி பரிசலில் சென்றுள்ளனர் ஆனால் கர்நாடக வனப்பகுதியில் அவர்கள் மான்வேட்டையில் ஈடுபட்டதாக கூறி கர்நாடக வனத்துறை அதிகாரிகள் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் தமிழக மீனவர் ராஜா துப்பாக்கி குண்டு பாய்ந்து ஆற்றுக்குள் விழுந்துள்ளார் மற்றவர்கள் ஆற்றில் குதித்து தப்பிவிட்டனர் இதுகுறித்து அவரது குடும்பத்தினரிடம் ஊர் திரும்பியவர்கள் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் நேற்று காலை ராஜாவின் சடலம் காவிரி ஆற்றில் மிதந்து வந்துள்ளது இதனை அறிந்த கிராம மக்கள் மற்றும் உறவினர்கள் காவிரி கரையோரம் திரண்டனர் அப்போது தீயணைப்பு வீரர்கள் காவிரி ஆற்றில் இறங்கி சடலத்தை மீட்டு சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அசம்பாவிதம் ஏற்படாமல் தடுக்க தமிழக கர்நாடக எல்லைப் பகுதியான பாலாறு செக்போஸ்டில் அதிக அளவு போலீசார் நிறுத்தப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது மேலும் இரு மாநிலங்களுக்கு இடையே போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த ராஜா குடும்பத்தினருக்கு தமிழக அரசு ஐந்து லட்சம் ரூபாய் நிதி உதவி அறிவித்துள்ளது இதுகுறித்து அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் சேலம் மாவட்டம் கோவிந்தபாடியைச் சேர்ந்த ராஜா என்ற காரவடையான் உள்ளிட்ட ஏழு பேர் காவிரி ஆற்றில் மீன்பிடிக்க கடந்த பதினான்காம் தேதி சென்றபோது அவர்கள் மீது கர்நாடக வனத்துறையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் ராஜா உயிரிழந்ததாக அவரது உறவினர்கள் தெரிவித்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது கர்நாடக மாநில வனத்துறையின் சூட்டுக்கு கடுமையானது கண்டனங்களை முதலமைச்சர் திரு மு க வாடும் அவரது குடும்பத்தினருக்கு திரு ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளதாகவும் நிதியிலிருந்து ஐந்து லட்சம் ரூபாய் வழங்க உத்தரவிட்டுள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிமுகவில் சாதி பாகுபாடு கிடையாது என்று பிரச்சாரம் செய்துவிட்டு சாதி அடிப்படையில் வாக்களிக்குமாறு தமது சாதியினருக்கு எடப்பாடி திரு பழனிசாமி கடிதம் எழுதியிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இருபத்தி ஏழாம் தேதி நடைபெறவுள்ள ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் வேட்பாளராக திரு இவி கே எஸ் அதிமுக வேட்பாளராக திரு தென்னரசும் களத்தில் உள்ளனர் நாம் தமிழர் தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளும் போட்டியிடுகின்றன பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ள நிலையில் கிருஷ்ணம்பாளையம் வளையக்கார வீதி உள்ளிட்ட இடங்களில் அமைச்சர்கள் திரு கணேசன் திரு பாபு திரு பெரிய கருப்பன் உள்ளிட்டோர் வீதி வீதியாக கை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர் திறந்த வேனில் பிரச்சாரம் செய்த திமுக எம்பி திரு ராசா

இடையன்காட்டு வலசு பகுதியில் திரு இளங்கோவனுக்கு ஆதரவாக கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச்செயலாளர் திரு ஈஸ்வரன் வீடு வீடாக பிரச்சாரம் செய்தார் கருங்கல்பாளையம் ராஜகோபால் தோட்டம் உள்ளிட்ட இடங்களில் அதிமுக வேட்பாளர் திரு தென்னரசுக்கு ஆதரவாக எடப்பாடி திரு பழனிசாமி நேற்று வாக்கு சேகரித்தார் அப்போது பேசிய அவர் அதிமுக ஆட்சியில் செய்த நலத்திட்டங்களை பட்டியலிட்டார் முன்னதாக திரு பழனிசாமி கூட்டத்திற்கு ஆள் சேர்ப்பதற்காக தாம்பூர தட்டுகள் பரிசாக வழங்கப்பட்டன தட்டுகளை பெற்றவர்கள் சாறை சாரியாக அழைத்துச் செல்லப்பட்டனர் அதிமுக வேட்பாளர் திரு தென்னரசு தம் சாதியை சேர்ந்தவர் என்றும் அவருக்கு சாதி ரீதியில் வாக்குகளை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி ஒவ்வொருவருக்கும் திரு பழனிசாமி கடிதம் ஒன்று எழுதியுள்ளார் இந்த கடிதம் தற்போது சமூக வலைதளங்களில் பேசு பொருளாக மாறியுள்ளது திரு தென்னரசுக்கு ஆதரவாக முன்னாள் அமைச்சர்கள் திரு ஆர் பி உதயகுமார் செல்லு திரு ராஜு உள்ளிட்டோர் வாக்கு சேகரித்தனர் ராஜாஜிபுரத்தில் வாக்கு சேகரிக்க சென்ற நாம் தமிழர் கட்சியினரை அந்த பகுதியில் வசிக்கும் அருந்ததியர் மக்கள் தடுத்து நிறுத்தி வாக்குவாதம் செய்தனர் அருந்து பற்றி அவதூறாக பேசிய திரு சீமானை கைது செய்ய வேண்டும் என்று அவர்கள் முழக்கங்களை எழுப்பியதால் இருதரப்புக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது இதில் ஒருவரது மண்டை உடைந்தது தேமுதிக வேட்பாளரை ஆதரித்து திரு விஜய பிரபாகரன் திரு சுதீஷ் ஆகியோர் பிரச்சாரம் செய்தனர் இதற்கிடையே இரண்டு நாட்களாக முன்னூற்று நாற்பத்தி நான்கு தபால் வாக்குகள் பெறப்பட்ட நிலையில் வரும் இருபத்தி தேதி முதல் இருபத்தி தேதி வரை ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடைகள் திறக்கப்படாது என்று மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஏடிஎம் கொள்ளையில் தொடர்புடைய ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த கொள்ளையர்கள் இரண்டு பேரை போலீசார் விமானம் மூலம் நள்ளிரவில் சென்னைக்கு அழைத்து வந்தனர் பனிரெண்டாம் தேதி அதிகாலையில் திருவண்ணாமலை போலூர் கலசப்பாக்கம் உள்ளிட்ட இடங்களில் ஏடிஎம்களில் அடுத்தடுத்து கொள்ளை நடந்தது இதில் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டது இந்த வழக்குகளில் குற்றவாளிகளை பிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்டது தனிப்படையினர் நடத்திய விசாரணையில் ஹரியானா மாநிலம் மேவாத் கொள்ளை கும்பலைச் சேர்ந்த ஆறு பேர் ஏடிஎம்களில் கைவரிசை காட்டியது உறுதியானது கர்நாடக மாநிலம் கோலார் மாவட்டத்தில் தங்கியிருந்து அவர்கள் கொள்ளையை அரங்கேற்றியது கண்டுபிடிக்கப்பட்டது இதையடுத்து திருவண்ணாமலை எஸ்பி திரு கார்த்திகேயன் தலைமையிலான தனிப்படையின் ஹரியானா மாநிலத்தில் முகாமிட்டு கொள்ளையர்களை தேடி வந்தனர் அங்கு மறைந்திருந்த முக்கிய குற்றவாளியான முகமது ஆரிஃபையும் ஆசாத்தையும் அவர்கள் கைது செய்தனர் பின்னர் ஹரியானா மாநிலத்திலிருந்து விமானம் மூலமாக நள்ளிரவில் சென்னைக்கு அழைத்து வந்தனர் கொள்ளையர்களிடமிருந்து மூன்று லட்சம் ரூபாய் மற்றும் அவர்கள் பயன்படுத்திய வாகனமும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் ரயில்களின் மீது கல்வீசினால் ஐந்து ஆண்டுகள் வரை சிறை தண்டனை பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்கப்படும் என தெற்கு ரயில்வே எச்சரித்துள்ளது அண்மையில் சென்னையில் இருந்து அரக்கோணம் கும்மிடிப்பூண்டி வழியே சென்ற சில விரைவு மற்றும் புறநகர் மின்சார ரயில்கள் மீது கல்வீச்சு சம்பவங்கள் நடந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ள தெற்கு ரயில்வே கடந்த ஓராண்டில் சென்னை ரயில்வே கோட்டத்தில் மட்டும் ரயில்கள் மீது எழுபத்தி இரண்டு கல்வீச்சு சம்பவங்கள் நடந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கல்வீச்சில் ஈடுபட்ட பதினெட்டு பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் ரயில் மீது கல்வீசும் நபர்கள் குறித்து ஒன்று மூன்று ஒன்பது என்ற கட்டணமில்லா எண் மூலம் புகார் அளிக்கலாம் என்றும் தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது சட்டவிரோதமாக செயல்படும் நோக்கத்தில் கல்வீச்சு சம்பவங்களில் சிலர் ஈடுபடுவது மட்டுமின்றி ரயில் தண்டவாள ஓரங்களில் விளையாடும் சிறுவர்களும் விளையாட்டுத்தனமாக ரயில்கள் மீது கல்வீசுவதாக தெற்கு ரயில்வே தரப்பில் கூறப்பட்டுள்ளது ரயில்கள் மீது கல்வீசுவது சட்டவிரோதம் என்றும் அதனால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து சுவரொட்டிகள் துண்டு பிரசுரங்கள் மூலம் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருவதாகவும் தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது கரூரில் வடமாநில இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து பேருந்து நிலைய பணியாளரை அடித்து பணம் பறித்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது அங்குள்ள மாநகர பேருந்து நிலையத்தில் பேருந்துகள் செல்லும் வழித்தடங்கள் குறித்த தகவல்களை தெரிவிக்கும் நேர காப்பாளராக செல்வராஜ் என்பவர் பணியாற்றி வருகிறார் அவர் நேற்று பணி முடிந்து சொந்த ஊரான புலியூர் செல்வதற்கு திருச்சி செல்லும் பேருந்தில் இருக்கையில் இடம் பிடித்து அமர்ந்துள்ளதாக கூறப்படுகிறது அப்போது பேருந்தில் ஏறிய வடமாநில இளைஞர்கள் செல்வராஜை வேறு இருக்கைக்கு செல்லுமாறு கூறியதாகவும் இதை தொடர்ந்து இருதரப்புக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதாகவும் தெரிகிறது இதையடுத்து பேருந்திலிருந்து இறங்கிய செல்வராஜ் வடமாநில இளைஞர்கள் தன்னை தாக்கி சட்டையை கிழித்து பணத்தை எடுத்துக் கொண்டதாக சத்தம் போட்டுள்ளார் இதைத் தொடர்ந்து அங்கு திரண்ட பொதுமக்கள் வடமாநில இளைஞர்களை தாக்கியுள்ளனர் அப்போது போலீசார் ரோந்து வருவதை கண்ட வடமாநில இளைஞர்கள் அங்கிருந்து ஓடிவிட்டனர் இதைத் தொடர்ந்து வடமாநிலத்தவர் தனது பணத்தை எடுத்துக்கொண்டு ஓடிவிட்டதாக செல்வராஜ் போலீசாரிடம் தெரிவித்துள்ளார் இந்த சம்பவம் குறித்த வீடியோ காட்சி சமூக வலைதளங்களில் பரவி பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது ஆசிரியர் தகுதி தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு மறு நியமன தேர்வு நடத்த வகை செய்யும் நூற்று நாற்பத்தி ஒன்பது அரசாணையை ரத்து சென்னையில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்ட ஐநூறுக்கும் மேற்பட்டோரை போலீசார் குண்டுக்கட்டாக கைது செய்தனர் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் ஆசிரியர் பணிக்கு செல்ல மற்றொரு போட்டித் தேர்வை எழுத வேண்டும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு ஆசிரியர் பணி வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆசிரியர் தகுதி தேர்வில் பெற்றவர்கள் நேற்று காலை சென்னை வள்ளுவர் கோட்டம் அருகே உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் அவர்களிடம் கல்வித்துறை அதிகாரிகள் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படவில்லை இதனால் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபடுவதாக அவர்கள் அறிவித்தனர் போலீசார் அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தும் நடவடிக்கையில் இறங்கியதால் இருதரப்புக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது இதைத் தொடர்ந்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த ஐநூறுக்கும் மேற்பட்டோரை போலீசார் குண்டுக்கட்டாக தூக்கி கைது செய்தனர் செங்கல்பட்டில் லாரி உரிமையாளர்கள் மற்றும் கிரஷர் உரிமையாளர்கள் இடையே லாரியில் பாரம் ஏற்றுவது தொடர்பாக நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் வாக்குவாதம் ஏற்பட்டு பரபரப்பு நிலவியது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் பேரூர் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த கிரஷர் உரிமையாளர்கள் மற்றும் அனைத்து மணல் லாரி உரிமையாளர்கள் சங்க கூட்டமைப்புக்கு இடையே செங்கல்பட்டில் நேற்று காலை பேச்சுவார்த்தை தொடங்கியது ஏற்கனவே இவ்விரு தரப்பினரிடையே லாரியில் அதிக பாரம் ஏற்றுவது தொடர்பாக முரண்பாடு இருந்து வந்த நிலையில் லாரியின் அளவை பொறுத்து எந்த அளவிற்கு பாரம் ஏற்ற முடியுமோ அந்த அளவு ஏற்றியே தீர்வோம் என நேற்று துண்டு பிரசுரம் விநியோகிக்கப்பட்டது இதனால் பேச்சுவார்த்தையில் இருந்து அதிரடியாக வெளியேறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மணல் லாரி உரிமையாளர்கள் கிரஷர் உரிமையாளர்கள் நடவடிக்கையால் அரசுக்கும் தங்களுக்கும் இழப்பு ஏற்படும் என தெரிவித்தனர் கிரஷர் உரிமையாளர்கள் தங்கள் சொந்த லாரிகளை பயன்படுத்தி அதிக பாரம் ஏற்றி வருவதாக கூறிய மணல் லாரி உரிமையாளர்கள் உச்ச உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி அவர்களின் உரிமத்தை ரத்து செய்ய காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் தமிழ்நாட்டில் வறண்ட வானிலையே நிலவும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அதிகாலையில் பனிமூட்டம் நிலவி வருகிறது இதனால் வாகன ஓட்டிகள் சிரமப்பட்டு வருகின்றனர் இதற்கிடையே தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இன்று முதல் வரும் இருபத்தொன்றாம் தேதி வரை வறண்ட வானிலையே நிலவும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அதிகாலை நேரத்தில் லேசான பனிமூட்டம் நிலவும் என்றும் சென்னையில் வான மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது அதானி குழும நிதி முறைகேடு வழக்கில் மத்திய அரசின் பரிந்துரை கடிதத்தை ஏற்க மறுத்த உச்சநீதிமன்றம் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் நீதிமன்றமே குழு அமைக்கும் என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது மகாராஷ்டிர முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனா கட்சிதான் சட்டப்பூர்வ சிவசேனா என தேர்தல் ஆணையம் அறிவித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அதிமுகவில் சாதி பாகுபாடு கிடையாது என்று பிரச்சாரம் செய்துவிட்டு சாதி அடிப்படையில் வாக்களிக்குமாறு தமது சாதியினருக்கு எடப்பாடி பழனிசாமி கடிதம் எழுதியிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இத்துடன் இன்றைய காலை செய்திகள் நிறுவடைந்தன மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை ஆறு மணிக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள் வணக்கம் வணக்கம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான க்ளிக் பண்ணுங்கள்